श्रीमान वेंकटनाथाल यहाँ कविता केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता सदा हृदि यस्य भागवृत्ति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्ध दीक्षम दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमो विमधीमहे यदुक्तयः त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्। குரத்தாழ்வானுடைய வரதராஜ ஸ்தவத்திலே இன்றைய தினம் 38வது ஸ்லோகத்தை நாம் பார்க்கப் போகின்றோம். ஸ்மித நிர்ஜரிகா விநிஷ்பதந்தி தவ வக்ஷஸ்தல பூதலே விஹீர்ணா வரத பிரபிபர்த்தி ஹார லக்ஷ்மீம் அபி முக்தாஹ வளிகா நதீவ தஜ்ஜா. அழ்வான் தேவப்பெருமாளுடைய புன்முருவலை மங்களாசாசனம் பண்ற சிரிக்கிறார். அந்த சிரிக்கிற சிரிப்பை மங்களாசாசனம் பண்ற. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யத்தை பார்க்கணும். இதற்கு முன் ஸ்லோகத்துல அருணாதர பல்லவேல சந்தி வரதாசௌ த்விஜ சந்திர சந்திரிகாதே அதிவித்ருமஸ்தலாலீருத மகாவிஷ்குருதே புஷ்கராட்ச. அங்கே இது தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலிருந்து அதை அனுபவிக்கச்சு, திருமுக மண்டலத்தில் அனுபவிக்கச்சு திரு அதரங்களை அனுபவிக்கிறார். அந்த ரெண்டு உதடுகள் நடுவில் அந்த பற்கள் முத்துக்கள் வரிசை, அந்த வரிசை ஒரு கீரை கீத்தாட்டம் இருந்துட்டுருக்கு, அது ஒரு மின்னலாட்டம் இருந்துட்டுருக்கு. அது வந்து சந்திரனுடைய மூணாம்பர சந்திரனாட்டம் ஒரு மெல்லிஷ் கோடாட்டம் இருக்கு என்றெல்லாம் அந்த வெறும் இதை மாத்திரம் அனுபவிச்சார். இப்போ நம்மளை பார்த்து ஒரு சிரிக்கிறேன். அந்த தேவப்பெருமானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுறதான். நம்மளாம் வந்த உடனே நம்ம வந்திருக்கிறதுக்கு நம்மளை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துல ஒரு சிரிப்பு சிரிக்கிறேன். அந்த சிரிப்பை இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்றேன். அதுலயும் புன் சிரிப்பு, ஹஹஹஹான்னு சிரிப்பு கிடையாது, பெரிய சிரிப்பு இல்லை, அந்த புன் சிரிப்பு. அந்த புன் சிரிப்புல பற்கள்லாம் தெரியற மாதிரி சிரிப்பு, அந்த பற்கள் தெரியச்சு அது அப்படியே வெள்ளவெளியேன்னு இருந்துட்டு இருக்கு. அதை ஒரு அறிவு மாதிரி கொண்டு பண்றார். அதாவது தேவப்பெருமானுடைய திருமுக மண்டலம், திருமுக மண்டலம் ஒரு மலையாட்டம் இருந்துட்டு இருக்கான். அந்த மலையில ஒரு அருவி குட்டினா எப்படி இருக்குமோ அந்த அருவி மாதிரி இருந்துட்டு இருக்கான் அவர் சிரிக்கிற சிரிப்பு. தவ ஸ்மித நிர்ஜரிகா, ஸ்மித நிர்ஜரிகா, உன்னுடைய புன் சிரிப்பாகிற ஒரு அருவி. இது வெள்ள வெளியில்னு இருக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் எதெல்லாம் வெளுப்பா இருக்குன்னு சொன்னோம்னா புகழ சொல்லச்சு வெளுப்பாக இருக்குன்னு சொல்லி சொல்றது. கபடமில்லாத ஒரு சிரிப்பு இருக்கு, அந்த சிரிப்பும் வெளுப்பா இருக்குன்னு சொல்லி சொல்ற வழக்கம். இப்படி சில சின்ன சின்ன வஸ்துக்கள் எல்லாம் குறிக்கச்சு வெண்மைன்னு சொல்றது ஒரு கவியினுடைய மரபு. ஆகையால புன் சிரிப்பு, புகழ் இவைகள்லாம் வெள்ளையா இருக்குன்னு சொல்றது. இப்ப தேவப்பெருமாள் சிரிக்கிறேன், அந்த சிரிக்கிறத பார்த்த உடனே அது வெள்ளை வெளியில்னு இருந்துட்டு இருக்கு. இந்த வெள்ளை வெளியில்னு இருக்கிறதோட மாத்திரமில்ல, இந்த காந்தி எல்லா இடத்துலயும் பரவுறது, இது மேலேந்து கீழே வருது. இது மேலே இருந்துட்டு இருக்கிறது திருமுக மண்டலம், அந்த திருமுக மண்டலத்துக்கு கீழே வர்றது இந்த காந்தி திருமார்பு வரைக்கும் போறதான். தேவப்பெருமானுடைய வட்சஸ்தலம் திருமார்பு,
அந்த திருமார்பில் வந்து விழர்தான். அது விழர்த பார்த்தோம்னா வரத பிரபிபர்த்திஹாரலக்ஷ்மி அபிமுக்தாபடிக நதீவதஜ்ஜா. மலமையிலேருந்து அருவி கொட்டுறது, அருவி கொட்டினாக்கா கீழே வந்து பூமி பிரதேசத்தில் வந்த உடனே அது நதியாக போயிடுறது, அது அப்படியே பெருகிட்டு ஓடும், ஆறாக ஓடும். இதுதான் லோகத்தில் இருக்கக்கூடிய இயல்பு. இது திருமுக மண்டலம் மலை மாதிரி உன்னதமாக உயர்ந்த இடத்துல இருந்துருக்கு, அங்கேருந்து கொட்டுறது, இந்த அருவி கொட்டுறது. அது சில கரணேஸ்மின்ஷாசவருத்தி கமன யோகே வாத மகாதயேயம் விஷகிரி கடகேஷு வெஞ்சயத்து பிரதீதை மதுமதனதயே துவாம் வாரிதாரா விசேஷை. திருவேங்கடமலையில் அருவிகள்லாம் கொட்டுறது. அந்த அருவிகள் கொட்டினது உடனே அந்த அருவிகளை பார்த்து மங்களாசாசனம் பண்ணுறார் சுவாமி தேசிகன் தயாசத்தக்கத்தில். நாமெல்லாம் திருவேங்கடமலைக்கு எப்போ போகணும்னு சொல்லி சொன்னவனாக்க எல்லாம் கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம், கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம் நினச்சிக்காதங்கோ. அசிசில கரணேஸ்மின் நட்சத்திர சுவாச விருத்தம்னு சொல்கிறார். நம்ம இந்திரியங்கள்லாம் நல்லபடியாக இருந்துட்டு இருக்கச்சு, நம்மளுடைய மூச்சு காத்தெல்லாம் நல்லா உடன்படியாக இருந்துட்டு இருக்கச்சு. கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் பலரொளி மாயோன் மருவிய கோயில்னு இளமை கெடுவதன் முன்னம் செய்ய செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் அந்த திருவேங்கடமலை. அந்த திருவேங்கட மலைக்கு போனவனா அந்த இடத்துல பார்த்தோம்னா வாரிதாரா விசேஷிகி சுவாம் வெஞ்சயத்துன்னு அங்கே பார்த்தோம்னா மலையில் ஏறி போகிறோம். போச்சே போட்டால் தரதரையாக ஜலம் கொட்டின்ட்டே இருக்கு. அதை கொட்டின்ட்டு இருக்கு. ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு அருவி, இவ்வளோ பெரிய அருவி தகுவும் ஜோன்னு ஒரு சப்தத்தோட அதை கொட்டின்ட்டுருக்கான். இது கொட்டின்ட்டு இருக்கிறத பார்த்த உடனே என்ன தோன்றதுன்னா இது மொத்தம் திருவேங்கடமுடையானுடைய ஒரு தயாதான் இப்படி அருவியாக பிரவாகிக்கிறதோ என்பதாக நமக்கு தோன்றது. ஆகையால் இந்த தயையே அருவியாக பிரவாகிக்கிறதுன்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணுறார். திருவேங்கட மலையில் இருந்துருக்கிற தயையே இங்கே தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலேருந்து வரக்கூடிய புன் சிரிப்பை இது அருவியாக சுவாமி கூறத்தாழ்வான் அனுபவிக்கிறார். அருவி வந்து அடுத்தது கீழே கொட்டணும். அந்த கீழே கொட்டுறது பூமி பிரதேசமாக இருந்துருக்கிறது தேவப்பெருமாளுடைய திருமார்பு. அந்த தவ வட்சஸ்தலபூதலே விசீர்ணா வரத பிரபிபர்த்திஹாரலக்ஷ்மீம் அபிமுக்தாஹ வளிகா நதீவதஜ்ஜா. அந்த கீழே பூமியில் வந்து அந்த நதி, அதாவது தேவப்பெருமாளுடைய முன்சிரிப்பாகிய ஒரு நதி, தேவப்பெருமாளுடைய திருமார்பாகிற ஒரு பூமி பிரதேசத்தில் பாயும். பாஞ்சாக்க அது மெல்லிசா போகிறது. அதில் தாரை, அந்த தாரை எப்படி இருக்குன்னாக்கா பூமிக்கே அலங்காரமாக இருக்குது. பூமிக்கே அலங்காரம் நதி தான். அதெல்லாம் முத்துக்களாலான முத்து மாலை மாதிரி இருந்துட்டுருக்கான். தேவப்பெருமாளுடைய புன்சிரிப்பாகிற ஒரு நதி தேவப்பெருமாளுடைய திருமார்பில் விழுந்து அந்த திருமார்பில் ஒரு முக்தாகாரமாக ஆயிடுறதான். வரத பிரபிபர்த்திஹார லக்ஷ்மி அபிமுக்தாஹா வணிகா நதீவதஜ்ஜா. அந்த ஹார லக்ஷ்மின்னு சொல்கிறார். ஹாரத்தில் எத்தனையோ விதமான ஹாரம், ஒரே ஒரு ஒரு வடம் இருக்கிற செயின் இருக்கும், ஒரு ரெண்டு மூணு வடம் இருக்கிற செயின் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துட்டுருக்கோம். இந்த முக்தாவளின்னு சொன்னச்சு ஏகஹாரமாக இருந்துட்டுருக்கு, ஒரே ஹாரமாக இருந்துட்டுருக்கு, ஒரே வடமாக இருக்கும். எல்லா திருவாபரணங்களையும் சாத்திட்டு அது மேலே ஒரே ஒரு ஒரு வடம் இருந்துட்டுருக்கிற முத்து மாலையும் சாத்துவார். அந்த முத்து மாலை சாத்திருந்தாக்கா அது அப்படியே அசஞ்சு அசைஞ்சு அது திருமால் இழைச்சி ரொம்ப கம்பீரமாக தேவசாய்க்கும். அதுதான் புன்சிரிப்பான் தேவப்பெருமாளுடைய புன்சிரிப்பு. அந்த முத்து மாலையாக ஆகி அந்த திருமார்பில் அசைஞ்சு அசைஞ்சு இருந்துட்டுருக்குன்னு இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணுற. அது பூமி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நதி, பூமிக்கு அலங்காரமாக இருக்கிற நதி. அந்த பூமிக்கு அலங்காரமும் எப்படிப்பட்ட அலங்காரமாக இருந்துருக்குனாக்க முக்தாவளியாக இருந்துருக்கிற நதி. அந்த நதியாக திருமார்பாகிற பூமி பிரதேசத்தில் தேவப்பெருமாளுடைய புன்சிரிப்பாகிற நதி
பெருக்கெடுத்து ஓடுகிறது, இது அனுபவிக்கிறதுக்கு விசேஷமாக இருந்துருக்குன்னு இந்த இடத்துல மங்களாசாசனம் சொல்ற. இந்த புன்சிரிப்புக்கு காரணம் என்ன? இப்படி பெருக்கெடுத்து ஓடுவதற்கு காரணம் என்ன? அவதார காலத்துல இல்லாத இப்ப வர புன்சிரிப்புக்கு காரணம் என்ன? அவதார காலத்திலேயே இருந்துருக்கு, தேவப்பெருமாள் அங்கேயே எழுந்தருள் இருந்துருக்கு, சேவை குண்டத்திலேயே எழுந்தருள் இருக்கார். அப்போ அவர் தானே இங்கே எழுந்துள்ள இருக்கார், வேற யார் என்னவன்னா? அப்போ பெருமாள் சிவை குஞ்சத்தில் இருக்கச்சே, அப்போ இவ்வளவு புன்சிரிப்பு இருக்கா இல்லையா? இப்படிலாம் ஏகப்பட்ட விசாரம் வருது. இதில் ஒவ்வொரு விசாரத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்லணும். இது தேவபெருமாளுடைய புன்சிரிப்புக்கு காரணம் என்னன்னா, நம்மளாம் வரமாட்டோம் வரமாட்டோம்னு நினைச்சுன்னு தேர்வர், நாமளும் அவர் எதிர போய் நிற்கிறோம். இது நின்ற உடனே ஒரு பெரிய சந்தோஷம். எப்பவுமே ஒரு கல்யாணம் நடக்கிறதுன்னு வச்சுப்போம், அந்த கல்யாணத்துக்கு ரொம்ப நெருக்கமானவா அவன், அவளுக்கு எத்தனையோ விதமான காரியங்கள்லாம் இருக்கும். அதில் வரச்சு இந்த கல்யாணத்துக்கு எல்லாரையும் தான் வரணும்னு நாம் கூப்பிடுவோம். கூப்பிடுச்சே நெருக்கமானவா இருக்கச்சே, எனக்கு இப்படி ஒரு தட்ட முடியாத சில செயல்கள்லாம் இருக்கு, இதை செஞ்சுட்டு வரணும், வரத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன்னு நாம் சொல்லுவோம். இப்படி நாம் முயற்சி பண்ணி அந்த கல்யாணத்துக்கு கணக்கு நாம் வந்துட்டோமானாக்க, நம்ம பந்துக்களுடைய முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அதில் வர ரிசப்ஷனே வேற தனி மாதிரியாக இருந்துருக்கும். இன்னைக்கு உன்னால் வரவே முடியாதுன்னு நினச்சாலும் இவன் வந்துட்டான் பற்றியா, எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு அவனை வாவான்னு கூப்பிட்டு இருக்கிறது, அது பார்த்த உடனேயே ஒரு புன்சிரிப்பு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் தேவைப்படுமா இருக்கும். தான் எத்தனையோ அவதாரம் எடுக்கிறேன், ஒவ்வொரு அவதாரத்திலையும் நமக்கு முன்ன முன்ன பெருமாளும் இந்த அவதாரத்திலேயானா நம்மளை வந்து சேவிச்சு நம்மளிடத்துல சரணாகதி பண்ணி நமக்கு நாமும் இவனுக்கு நல்வழிப்படுத்தும்படியான ஒரு வாய்ப்பை கொடுப்பானோ என்னமோன்னு ஒவ்வொரு அவதாரமும் எடுக்கிறேன். ஆனால் எல்லா அவதாரத்திலையும் அவர் கிட்ட கிட்ட வரத்தே நாம தூர தூரம் போயின்னு இருக்கோம். ஆனால் அர்ச்சனமூர்த்தியாக தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்க, அந்த தேவப்பெருமாளுடைய காம்பீரியம் ஒண்ணுமே இல்லாதவனை கூட அப்படியே ஈர்க்கிறது. ஆகையால நாமளும் போய் அந்த தேவப்பெருமாள் எதிர போய் நிற்கிறேன். இவன் வரவே மாட்டான்னு நினைச்சவன் அவன் எதிர வந்து நின்றதை பார்த்த உடனே அவனுக்கு தேவப்பெருமாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தினால சிரிக்கிறேன். அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னா, அந்த சிரிப்பு தான் வெளிப்படுத்துறதுதான், அந்த புன்னகை, அந்த சிரிப்பு அப்படியே மனசுல பதிகிற மாதிரி இருந்துருக்கு. ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற அந்த புன் சிரிப்பு என்று நின்றேடுகளும் செய்ய வீந்துடர் வெண்மென்னுக்கொள் அன்று என் நாவியெழும் அணிமுத்தங்களோ அறியேன் புன்னமுடத்த பிறான்முருவல் எனதாவியழும் ஒன்னும் அருகின் நிலேன் அமீர் எனக்கு உகிவிடமே கொன்னமடுத்த பிரான் முருகல் எனதாவியடும் கொன்னமடுத்த பிரான் முருகல் கோவர்தனகிரிய தூக்கிட்டு நிற்கிற அந்த தூக்கிட்டு நிக்கச்சே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம். அந்த சிரிப்பு அதாவது எல்லாரும் ஒரு பெரிய காரியம் பண்ணா பிரயாசம், இவ்வளவு பெரிய படுவ தூக்கிந்தாக்க மூஞ்சில சிரிப்பா வரும், மூஞ்சில அந்த கஷ்டம் மட்டும் மூஞ்சில தெரியும். ஆனா அந்த கஷ்டம் துணியும் தெரியாத அது வசதான், அது பிரயாசப்பட்டு அவர் தூக்குறாருன்னா அது ஒண்ணுமில்லை, லீலையா அது தூக்குற விளையாட்டா கோவர்தனகிரிய தூக்குறார். அப்படி தூக்கிட்டு இருக்கிறதே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம், ஒரு புன் சிரிப்போடு சிரிக்கிறாராம். என்ன சிரிப்பு காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம்தான், இந்திரன் நினைச்சுட்டு இருக்கான் தன்னுடைய பெரிய சக்தியினால இந்த திருவாயர் பாடியில இருந்த அத்தனை கோபர்களுக்கும் அத்தனை மாடுகளுக்கும் கந்துகளுக்கும் ஒரு பெரிய மழையை பெய்து எல்லாருக்கும் ஒரு கஷ்டத்தை விளைவிக்கணும் துன்புறுத்தணும்னு இந்திரன் நினைக்கிறான். இதை யாராலுமே தாங்க முடியாதுன்னு எல்லாம் வேற நினைக்கிறான். ஒண்ணுமே இல்லை, ஒரு குட்டி பையனா இருந்துருக்கிற கண்ணன் கோவர்தனகிரியை தூக்கிட்டு ஒரு பொட்டு ஜலம் கூட திருவாயர் பாடியில் இருக்கிற ஆயர் சிறுவர்கள் மேலேயோ கோபர்கள் மேலேயோ அந்த மாடுகள் மேலேயோ கண்ணுக்குட்டி மேலேயோ எது மேலேயும் ஒன்றும் விழாத இவ்வளோ பெரிய மழை பெய்யறதுன்றதே தெரியாத
நம்ம ஆத்து உள்ளுக்குள்ள இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு செயலை அவர் பண்றாரு. அவர் இது யாருக்குமே ஒண்ணும் தெரியல, ஆனா அவருக்கு தேவ பெருமானுக்கு மாத்திரம் தெரியறது இவ்வளவு மழை பெய்யுதுன்றது. இப்படி கோவர்தனகிரியே அவர் தூக்கி நின்னு இருக்கச்சே அந்த கையில் பார்த்தாக்க அதுவும் ஒரு சின்ன சுண்டு விரலால தூக்கிட்டு இருக்கு, அதுல கோலமும் அழிந்ததில்லைன்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ற. அவருக்கு மருதாணி இட்டு இருக்காளாம், ஒரு வாரமா தூக்கி பிடிச்சா கூட அந்த மருதாணி கூட அழிஞ்சு போலையா, அப்படியே இருந்துட்டு இருக்குதான் அந்த கோவர்தனகிரியை தூக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு துளி கூட ஆயாசமே இல்லை. இப்படி அனாயாசமாக இந்திரனுடைய பிரயாசம் முயற்சி எல்லாத்தையும் அவர் தோக்கடிக்கிறதுனால அவர் சிரிச்சுட்டே இருக்காராம். ஒரு புன் சிறுவனோட பொன்முருவனோட இருந்துட்டு இருக்காராம். என்று நின்றே கழும் செய்யவின் சுடர் வெண்மெண்ணுக்கொள் அழுவார். நாயிக்கா பாவத்தை ஆசிரியிருக்கு, இந்த நாயிக்கா பாவத்துல ஆசிரியிருக்கச்சு நான் அவனை மறந்துடணும் மறந்துடணும் தான் நினைக்கிறேம்மா. அம்மாண்ட சொல்ற வார்த்தை அது, நான் நடந்து மறந்துடணும், இனிமேல் வந்து இடத்துல வராத என்னை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கிறதுனால சரி வாண்டா மறந்துடுவோம், அவன் கள்ளன் வாடான்னு நினைக்கிறேன் நானு. ஆனா நினைச்சா கூட அவனுடைய புன்முருவில் இருந்துட்டு இருக்க என் மனசை விட்டு போகமாட்டேன்றதான். என்று நின்றே திகழும் செய்ய வீண் சுடர் வெண்மின்னு கொல், செய்ய சுடர் ஈன் வெண்மின் கொல் அப்படின்னு சிவந்த ஒளியோட கூட இருந்திருக்கிற ஒண்ணு புரிஞ்சிருந்த ஒரு வெளுத்ததாக இருந்திருக்கிற மின்னலா என்ன தெரியலையாம், அல்லது அந்நியன் ஆவியிடம் அணிமுத்தங்களோ அறியேன், என் ஆவியிடம் எனது ஆத்மாவையே அழிக்கின்றதாக இருந்திருக்கிற ஒரு அழகாக வரிசையோடு கூடி இருந்திருக்கிற முத்துக்களோன்னு தெரியலையே என்ன என்ன இதெல்லாம் எதை சொல்றனே அப்படின்னா, ஒன்னம் எடுத்த விரான் ஒருவல் எனது ஆவியடும் ஒன்னும் அறியின் நிலே நன்னமீறு எனக்கு இடமே. இப்படி அந்த அந்த தேவப்பெருமானுடைய புன்முருவல் என்ன படுத்தி எடுக்கிறது, ஆகையால அந்த புன்முருவல் மறைக்க மறக்கவே முடியாததாக இருந்துருக்கு, மறைக்க முடியாததாகவும் இருந்துருக்கு. அதுதான் இந்த இடத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் போன்ற சுவாமி தேசிகன் பரம்பத சோப்பானத்துல பெருமாளுடைய புன்சிரிப்பு அனுபவிக்கிற மயமான முகனாய் கொண்டு தோற்ற துமுருவல் தொண்டைப்பாய் பிரானுடைய முருவலை பார்த்து என்ன நின்றே திகழும் செய்ய வீஞ்சுடர் வெண்மின்னுக்குள் அன்னி என்னாவியடும் அணிமுத்தங்களோ என்பது அந்த தேவப்பெருமாளுடைய ஒரு புன் சிரிப்பு. இப்படி எல்லாம் இருந்துருக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற மாதிரி எல்லாம் இப்படிப்பட்ட தேவப்பெருமாளுடைய பொன்சிருக்குன்னு. இதுல மயமான முகாம்புஜகான்னு சொல்ற இது அடுத்த ஸ்லோகத்துல விசேஷமா சொல்ல போற. தாசா மாவிரபூச்சோரிஹி மயமான முகாம்புஜகா பீதாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா பாகவத ஸ்லோகம். திருவாயர்பாடியில எழுந்துருள் இருந்துருக்கிறேன் அத்தனை குறவையர்களுக்கும் இடையில பெருமாள் தோன்றுகிறேன். அது எந்த சமயத்துல தோன்றேன்றதுதான் தோன்றுகிறேன்றதுதான் பார்க்கணும். ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு நடுவில் அந்த அனுபவத்தை இழக்கும்படியாக பண்ணிட்டு மறுபடியும் அந்த அனுபவத்தை பெருமாள் தோன்றேன், அப்படி தோணச்சேயே அப்படி புன்சிரிப்போட தோன்றேறான். அந்த புன்சிரிப்போ தாசாம் அவிரபு சௌரிகி அந்த கண்ணன் அவர்களுக்கு நடுவுல தோன்றேன் மயமான முகாம் புஜகரா அப்படியே புன்சிரிப்போட கூட இருந்துட்டு இருக்கிற புன்சிரிப்பு தமிழ்கின்ற திருமுக மண்டலத்தோட இருந்துட்டு இருக்க பீதாம்பர சரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா அவர் மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்துட்டு இருக்க, ஆகையால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இவர்களுக்கு நடுவில் இருந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துலயும் ஒரு புன்சிரிப்புக்கு ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. அண்ணனோட கூட ராத்திரி மொத்தம் இந்த குறவையர்கள்லாம் அதாவது அத்தனை
ஆயிரம் சிறுமிகளும் ஒரு ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்துருக்கா ராத்திரி. ஸோ திடீர்னு காணாத போயிட்டு, அந்த திடீர்னு காணாத போயிட்ட பிற்பாடு அவளுக்கு ஒரு வர நிலையை பார்க்கணும். ஐயோ என்னாச்சோ என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு. அந்த வந்த பிற்பாடு காணாத போயிட்ட உடனே ஒவ்வொருத்தரும் பிச்சேறி அலையிறா, இப்படி இந்த பக்கம் போய் தேடலாம், அந்த பக்கம் போய் தேடலாம், எந்த பக்கம்லாம் போய் தேடுறதுன்னு எல்லா பக்கத்துலேயும் போய் தேடி தர. எந்த பக்கத்துலேயும் கண்ணன் காணலையாம். காணாததுனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கண்ணனுடைய சேட்டைகளா அனுகாரம் பண்றான். ஒருத்தர் காளிங்க நர்த்தனம் பண்ற மாதிரி கண்ணன் காளிங்க நர்த்தனம் பண்ற மாதிரி ஒரு ஆட்சியரை காளிங்கனை ஆக்கிண்டு அந்த ஆட்சி தலைமையில காலை வச்சுண்டு இவ கண்ணனாட்ட அனுகாரம் பண்றாளாம். ஒருத்தர் பிரளம்பாசுரன் ஒரு பக்தர் பகாசுர வதம் பண்ற மாதிரி இப்படி கண்ணன் திருவாயர்பாடியில நடத்தின எத்தனை எத்தனை சேஷ்டித்தங்கள் உண்டோ அத்தனை சேஷ்டித்தங்களே இவர்களே ஒருவருக்கொருவர் அனுபவித்து கொண்டிருக்கார். ஆனா எல்லாருடைய எண்ணத்திலையும் கடைசியில விஞ்சி நிக்கிறது என்னன்னா கண்ணனுடைய புன்சிரிப்பு தானா. அந்த புன்சிரிப்பை இவளால மறக்கவே முடியல. அந்த புன்சிரிப்பு மறக்கவே முடியாததுனால இந்த புன்சிரிப்போடு இருக்கிற கண்ணன் தனக்கு வாங்கணும், மறுபடியும் தாங்கள் எல்லாரும் மறுபடியும் சேவிக்கணும்னு கதறா. இப்படி கதறின உடனே அவளுக்காக மறுபடியும் சேவை சாய்க்கிறது. இதுதான் விசேஷம். இதுல சம்ஸ்லேஷமும் அதுக்கப்புறமா விஸ்லேஷம் மறுபடியும் சம்ஸ்லேஷம். அதாவது பெருமாளோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த முதல்ல அந்த அனுபவிக்கிற ஆசை கிடைக்கிறது, பெருமாளை சேவிக்கிற அனுபவம் கிடைக்கிறது. அதுக்கப்புறமா அந்த அனுபவத்துக்கு ஒரு தடங்கள் வரும். இந்த தடங்கள் வந்ததுனால அந்த பெருமாளை சேவிக்க முடியாது போயிடும். அப்போ ஒரு துக்கம் ஏற்படும். அந்த தடங்கள் நீங்கி மறுபடியும் சேவிக்கிறோம் பாருங்க, அப்போ ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு ஏற்படும். ஆனா தேவ பெருமாளுக்கு எப்படின்னா இந்த சம்சாரத்துல பெருமாள் நமக்கு கரண கலேபரங்கள்லாம் கொடுத்து இது மொத்தம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவும் இந்த அவர் கொடுத்த கரண கலேபரங்களை கொண்டு நாம் நல்ல பிரபத்திக்கு அதாவது எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழியை நாம் அனுஷ்டிப்பதற்காகவும் தான் அந்த கரண கலேபரங்களை கொடுக்குற. நாம என்ன சனக சம்பந்தனால் மாதிரி எடுத்த உடனேயே பிறப்புலேயே எம்பெருமானையே நினைச்சிட்டு இருக்கவாடான்னா அப்படி ஒன்றும் இல்லை. நாம்லாம் வந்து அவர் கொடுத்த கரண கலேபரங்களை கொண்டு இந்த சாமான்யமாக இருந்திருக்கிற சுகங்களை அனுபவிச்சு இந்த கை கால்லாம் அந்த பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு தான் பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கேன்றதையே மறந்து போயிட்டு அந்த பெருமாளை அடைவதற்கு அனுஷ்டிக்க வேண்டிய உபாயத்தையும் மறந்து நம்ம புறமாக இருந்திருக்கிற சுவைகளையே நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா பெருமாளும் என்ன பண்றேன்னா, ஐயோ நமக்கு நாம கொடுத்த கரண கலேபரங்களை கொண்டு ஒரு பக்தியோ பிரபத்தியோ பண்ணி நம்ம அடையணுமே என்பதற்காகவும் அப்பப்ப நே அவதாரம் பண்றேன், ராமனாவதாரம் பண்றேன், கிருஷ்ணனா அவதாரம் பண்றேன், எல்லாரும் இப்படி பலவிதமான அவதாரங்களை எடுக்கிறேன். அந்த அவதாரங்களை எடுக்கச்சே அவதார தசையில எந்தெந்த திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் எழுந்தருள் இருக்காரோ அங்க இருக்கிறவாள்லாம் மாத்திரம் அனுபவிக்க கூடியதான ஒரு விசேஷமான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெருமாள் ராமனாக அவதாரம் பண்றவற்றே அயோத்தியில இருந்திருக்கிற மக்கள் மொத்த பேரும் ஒரு நாள் ராமனை அவர்கள் காணாமல் போனாலும் ராமனை பார்க்காத போயிட்டாலும் இல்ல ராமன் அவர்களை பார்க்காமல் போயிட்டாலும் அந்த நாளே பாழ் என்று நினைக்கும்படியான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்துற. இங்க இருக்கிற அயோத்தியில இருந்திருக்கிற மக்களுக்கு மாத்திரம் இல்ல, அங்க இருந்திருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாத்துக்குமே கூடும். அப்ப விருட்சா பரிமலான மரம் செடி கொடு ராமர் காட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே அயோத்தியில இருந்திருக்கிற மக்கள்லாம் தசரதரும் கை கையும் இங்கேயே கடந்துட்டு போட்டோம், நாங்க எல்லாரும் காட்டுக்கே போறோம்னு ராமர் பின்னாடியே மொத்த பேரும் போற. இந்த மரம் செடி கொடியெல்லாம் இதுகள்லாம் போக முடியாது, இங்க இருக்கிற மக்கள் வானா பெருமாள் பின்னாடி போகலாம்,
தாங்கெல்லாம் போக முடியாது, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டான். ஒண்ணுமில்ல, அடுத்த க்ஷணம் அப்படியே துக்கம் அதுக்கு. அதனால அப்படி விரட்சா பரிமலான அப்படியே வாடி போய் புஷ்பெல்லாம் அப்படியே கொட்டி போயிட்டான். பழங்கள்லாம் கிழ கொட்டி போயிட்டான். எல்லாம் ஒண்ணும் இல்லாத போயிட்டான். மொட்ட மரமா நிக்கிறதான். ராமர் திரும்பி வரேன்னு சொன்ன உடனே பெரிய சந்தோஷம் வந்துடுறதா, அப்படியே புஷ்பிச்சு அப்படியே புஷ்பிக்கிறதா. அகால பலினோ விரட்சாக, இந்த மரங்கள்லாம் ஒவ்வொரு காலத்துல சீசன்ல தான் மரம்லாம் காய்க்கும் பழுக்கும். ராமர் திரும்பி வரேன்னு சொன்னச்சு, இந்த பட்டாபிஷேக சமயத்துல நாம காய்க்காத பழுக்காத இருந்து இருக்கிற ஒரு சன்னிவேசமா இருந்ததுன்னாக்க இது நம்ம மரமா இருக்கிறதுலயே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு காலத்தையே பாக்கறது இல்லையா, இது எந்த காலம்ன்றதையே பாக்கறது இல்லையா, அப்படியே பழங்களையும் புஷ்பங்களையும் கொடுக்கறதுன்னு. அப்போ அந்த சன்னிவேசத்துல அவதார தசையில வரைச்சு அந்தந்த திவ்ய தேசத்துல இருக்கிற மரம் செடிகொடிகள் உள்பட நம்மளுடைய செவிவாய் கண் மூக்குன்னு சொல்லக்கூடிய புலன்கள் எல்லாம் எம்பெருமான அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்டிருக்கிறது. அதுக்காக தான் பெருமாள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கான். அப்படி இருக்கச்சே பெருமாளை தவிர மீதி விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம். அந்த பெருமாளை அனுபவிக்கணும்ன்றதே மறந்தே போயிடுறோம். எதுக்காக கொடுத்துருக்கோன்றதுக்கு, எதுக்காக அந்த எம்பெருமான் நமக்கு கொடுத்துருக்காருன்றதையே மறந்து போயிட்டு இப்ப திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. அடிக்கடி இந்த இந்திரியங்கள்லாம் நமக்கு பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காருன்னு ஒரு ஞாபகம் வருது. இந்த ஞாபகம் வந்த உடனே அந்த தேவ பெருமாளை நாம அனுபவிக்கிறோம். அந்தன்யா பசியந்தி மேநாதன்னு சீதா பிராட்டி சொல்ற, யாரெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்காளோ அவள்லாம் ராமனை பாக்குறான்னு. வரதத்தவ விலோகயந்தி தன்யாகான்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற, யாரெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்காளோ யாரெல்லாம் தன்யாளா இருந்திருக்காளோ அவள்லாம் தேவ பெருமாளை சேவிக்கிறான்னு சொல்லிட்டு நாம மொத்த பேரும் நாமெல்லாம் போய் அந்த தேவ பெருமாளுடைய திருவடி வாரத்துல போய் நின்று அந்த தேவ பெருமாளை சேவிச்சோம்னாக்க இத்தனை பேரும் தன்யாளாயிட்டாள்னு பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் வரலாம். தேவ பெருமாளுக்கு அந்த சந்தோஷத்தினால ஒரு சிரிக்கிறேராம். அந்த புன் சிரிப்பு தான் அவருடைய திருமார்புல ஒரு முக்தாகாரமாக திகழ்கிறது என்பதாக ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. இது விபவத்துல இருக்கிறத காட்டிலும், அதாவது அவதார திசையில இருக்கிறத காட்டிலும் இந்த திசையில அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமானபடினால இது எப்பவுமே இப்ப நம்மளை எல்லாம் சேவிக்கிறதுக்காக நம்ம எல்லாரையும் ஆட்கொள்வதற்காகவே இப்ப ஏற்பட்ட அவதாரமாக இருக்கிறபடினால தேவ பெருமாளுக்கே ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுதான். அந்த சந்தோஷத்தை தான் புன்முறுவலாக காண்புகிறேன்னு அது அருவி மாதிரி கொற்றது என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற அப்பேற்பட்ட தேவ பெருமாளுடைய புன்முறுவலோடு இருந்திருக்கிற ஒரு கட்டாட்சம் நமக்கும் ஏற்பட வேண்டும் என்பதை பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாங்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.